வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூண்டு சட்னி செய்யலாங்க. அதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை, வரமிளகாய், புளிங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூனுங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. பூண்டும் போட்டுக்கலாங்க. வதங்குற கலவை உப்பு போடலாங்க. நல்லா இந்த ப்ரௌன் நேரம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ போடலாங்க புளி, வரமிளகாய் போடலாங்க, புளிங்க, கருவேப்பிலைங்க. பூண்டு கொஞ்சம் காரமாக இருக்குங்க, மிளகாய் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சட்னி தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாங்க. ஒரு கால் ஸ்பூன் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. ஆறிடுச்சுங்க. கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. சட்னி அரைச்சி வச்சுங்க, தாளிச்சிக்கலாங்க. கால் ஸ்பூனுங்க எண்ணெயிலே வதக்கிட்டு இல்லைங்க, அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கருவேப்பிலைங்க பூண்டு சட்னி ரெடிங்க. டிஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.